வங்கக்கடலில் 18 மணி நேரத்தில் புயல் உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. வங்கக்கடலில் அடுத்த 18 மணி நேரத்தில் புயல் உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இந்த புயல் உருவாகக்கூடிய பட்சத்தில் தமிழகத்திற்கு என்ன தாக்கம் இருக்கும்? அப்படியா, குறிப்பாக மத்திய மேற்கு வங்கக்கடல் மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 6 மணி நேரமாக ஒரே இடத்தில் வந்து நிலை கொண்டிருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒடிசாவினுடைய பகுதியிலிருந்து தெற்கிலிருந்து 430 கிலோமீட்டரிலும், அதே போல மேற்கு வங்கம் பீகாரிலிருந்து தென்மேற்கில் 590 கிலோமீட்டரிலும் தற்போது மையம் கொண்டிருக்கிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 18 மணி நேரத்தில் புயலாக மாறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல சற்று வலுக்குறைந்து அக்டோபர் 25 மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வங்கதேசத்தினுடைய கேபுரா மற்றும் சிட்டாங் இடையே வந்து கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாகவும், புயலாக உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பட்சத்துல இந்திய பெருங்கடல்ல தற்போது இந்த புயலுக்கு வந்து ஹம்மூன் என்ற பெயர் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயலை பொறுத்தளவுக்கு தமிழகத்திற்கு பெரிய அளவுல பாதிப்பு இல்லாட்டியும் கூட மீனவர்கள் கடலில் செல்வதற்கான எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. அபினியா, விவரங்களுக்கு நன்றி. வேல்முருகன்.